அன்பா இருக்காரா? அண்ணா வர டைம் தான், வெயிட் பண்ணுங்க. ஏன் சாமி படத்துக்கு பூ போடல? மல்லிகாக்கா வரலண்ணா, அதுக்காக மல்லிப்பூ கடையாரி வந்து நான் வந்திருக்கேன், எடுத்து மாட்டோன்னு சொல்லுமா? போடா. இனிமே எதுவா இருந்தாலும் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், இது என்னோட கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். என்ன பேசணும்னு சொல்லுங்க, நாமளே பேசி பைசல் பண்ணிக்கலாம். ம், ஓகே. உங்களுக்கும் வர்க் டென்ஷன் நிறைய இருக்கும்ல? ஆட்டோ வந்துருச்சு, நீங்க கிளம்பலாம். இல்ல, நான் கார்ல தான் வந்தேன். உன் கார் தூக்கி ஷெட்ல விட்டேன். உன் புருஷன் வந்து துட்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லு, புரியுதா? நீ பேசுறது கேட்கறதுக்காக உன்னை இங்க உட்கார வைக்கல. பொம்பளையா போயிட்டேல, கார்ல வந்து நடந்து போனா நல்லா இருக்காது, அதுக்காக தான் கிளம்பு. உன் புருஷன் கிட்ட சொல்லி சீக்கிரம் துட்டா கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லு, இல்லா பிரிச்சு வித்துடுவேன். நீங்களே ஹலோ. ஹே, உங்க அண்ணன் நேரா இங்க வந்தான். என்னடி சொல்ற, யாரு தங்கச்சி கிண்டல் பண்ணதுன்னு கேட்டான். நான் போய் ஆளை காமிச்ச, போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். சரி, இதோ வர இரு. நீங்க அவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு தெரியாம கை வச்சிட்டேன், அதனால பிரச்சனை வரப்போகுது பாரு. அட, நீ வேறயா? யாரா தங்கச்சி கிண்டல் பண்ணது? மெல்லவா கையை பிடிச்சேன். ஐயோ, நான் இல்லைங்க, நான் இல்லைங்கன்னு பொம்முனானுங்க. அதுக்கப்புறம் விடுவானா நானு? அச்சா, ஃபுட்பால் மாதிரி பறகுறானுங்க. உனக்குன்னு பார்த்து எப்படா இப்படிலாம் அமைதி? உன்ன மாதிரி இல்லாம அதுக்குதான் நல்ல நேரத்துல பிறகணும்னு சொல்றது. காரியம் ரொம்ப குனியும், அதை எவனா சவாரி ஏறிடப்போம். This is called Chinese. பெரிய போதி தர்மன் சித்தப்பா, சித்திரும்பு. Thank you.
பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. காலு கீழே டேரா இருக்க ஸ்டிச்சஸ் போடணும். 7000 பில்லிங் பண்ணிடுங்க. காசு இருக்குல்ல? வண்டி வேணாமா? ரோட்லயே விட்டு போயிருக்க. இல்ல சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாருங்க சார், ரத்தம் இருக்கு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தியா? இல்ல சார், ஃப்ரெண்டு தான் சார், அவனுக்கு தான் சார் அடிபட்டுருச்சு. எங்க இருந்து வர? தாம்பரம் சார். எங்க இருந்து வர? தாம்பரம் சார். இதுல திருவெற்றியூர்னு போட்டிருக்கு. இல்ல சார், அப்பா ஃபர்ஸ்ட் அங்க இருந்தாரு, அப்புறம் இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டோம் சார். அப்பா என்ன வேலை பாக்குறாரு? ரயில்வேல இன்ஜின் டிரைவரா இருக்காரு சார். அப்பா பேர் என்ன? தேவராஜ் சார். திருவெற்றியூர் டபுள் டேங்க் பக்கத்துல உங்க வீடா? ஆமா சார். உங்க அப்பாவும் நானும் கிளாஸ்மேட்டியா? அப்படியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். அவரை பார்த்தா கோவமே வராது. ஒன்னாட்டு இந்த சாவி எடுத்து கொடுப்பா. அப்பா அதே செல் நம்பர் தானே யூஸ் பண்ணா? அதே தான் சார். தேங்க்யூ. நான் கேட்டேன் சொல்லு. சொல்ற சார். ஏதாவது சாப்பிட்டியா? காஃபி டீ சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு செவன் அப் சொல்லுங்க. ஒரு செவன் அப். ரவுன்ஸ் யாரெல்லாம் பாப்பா இருக்கா? 301 307 சார். நீ கிளம்புப்பா, நான் பாத்துக்கிறேன். வரும், குடிச்சிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க ரிலேஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. ஓகே. நீ என்ன சரடியா உட்காந்துட்டு இருக்க? நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, எனக்கு என்ன பிறந்தவன் மாதிரி இருக்கா? என்ன அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ, எப்போ? இன்னும் பெரிய காயம் இல்லை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போனேன், பைக்கை ரோட்லேயே விட்டு போயிட்டேன். அப்புறம் போலீஸ்காரன் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். பைக் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பொண்ணு மிஸ் ஆகிட்டாடா. இதுக்காட்டெல்லாம் இருக்கிறா மச்சான், கடவுளையும் உயிரை ஒன்
அவனே சோகத்துல இருக்கிறான், அவனே என்ன நோண்டுறேன். அவன் சோகமாக தான் எப்படி குடிப்பான்னு தெரியல. சரக்கு நீ வாங்கி தருவியா? அப்போ முடின்னு முட்டையை மட்டும் துண்ணுரு. அங்கே போய் ஒருத்தர் எப்படி குடிக்கிறானு? ஏய், சோகமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கியா? நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன் மச்சான். சந்தோஷமாக தான் நிறைய குடி கூடாதான்டா, ஹார்ட் அட்டாக் வருமா. இந்த கட்டி கூட நீ முடிச்சுக்கணும். மெயினாக சொல்ல வந்ததை மறந்துட்டேன்டா. வீட்டாண்ட ஒருத்தர் என்ன கலாய்கிறாமாம்மா. மூஞ்சி பொம்மை முட்டை மாதிரி வச்சுருந்தா போகிறவங்களாம் கலாய்க்கதான் செய்வான். மாமா, எதுனா ஒன்று பண்ணுவேன்னு பார்த்தேன். என்னை நான் ஃபுல் போதில் இருக்கணும். என்னை அலையக்கா திரும்ப வீட்டு வசதியில் இறக்கி விட்டுரு, நான் முடிச்சிடுறேன். இது இதான் உங்ககிட்ட வர்றதே நான். இப்படிலாம் பண்ணாதே, அதனால உன்னை கலாய்கிறாங்க. எக்ஸாம் கூட படிக்க மாட்டியா? ஒழுங்கா சம்சலா முடிச்சு வந்து தூங்கு. என்னடா சட்டையை தோல் மேல போட்டு வர? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, என்னாச்சு? ஏய், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆறீங்க? எனக்கு ஒண்ணுல்ல, ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு வரோம். ஒரு பொண்ணுன்னா போதுமே, உடனே ஓடிடுவியே. ஏச்சி படா. டேய், ரோட்ல யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆனா உனக்கு என்னடா போச்சு? அப்படி எல்லாம் விட்டு வர முடியாதுமா. அவ பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரியே இருந்தாமா.
வச்சுட்டு அப்படியே தோச்சு கொடுத்துறான். மா இவன் கண்டிப்பா போய் சொல்றாமா. ஆமாமா நீ படிடி. சாரா இன்னைக்காவது இன்டர்வியூ போக சொல்லு. சந்திரா இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்ல வச்சுக்கோ.